ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன சமையல் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சேன், நெக்ஸ்ட்டு சாதம் வேக வச்சாச்சு, நெக்ஸ்ட்டு சாம்பார் கொதிக்குது பூசணிக்காய் போட்டு, நெக்ஸ்ட்டு மாங்காய் பச்சடி செய்யணும்ல தமிழ் புத்தாண்டுக்கு, அதுக்காக மாங்காய் கட் பண்ணி மாங்காய் பச்சடி செஞ்சாவது சர்க்கரையெல்லாம் போட்டு. அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இறக்க வேண்டியதுதான். மாங்காய் பச்சடி ரெடி. நெக்ஸ்ட்டு சாம்பார் கொதிச்சு முடிய போகுது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு, அதுவும் ரெடி. நெக்ஸ்ட்டு பாயசம் வைக்கிறதுக்காக அரிசியை அரைச்சி பாயசத்துக்கு ஒரு பக்கம் ரெடியாகுது. அதுக்கு பால் லாஸ்ட்டாக, அதில் பால் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக பால் கொதிச்சாகுது. பாயசம் 60% கம்ப்ளீட் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டு சைட்லேயே ரசம் வச்சாச்சு, ரசமும் கொதிச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. அப்புறமா அதுக்கு நெய் முந்திரி பருப்பு தாளித்து போடணும்ல, அதை போட்டு பாயசத்தை இறக்க வேண்டியதுதான். பாயசம் மற்ற எல்லாம் சர்க்கரை பால் எல்லாம் ஆட் பண்ணி ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வடை போடுறதுக்கு கடலைப்பருப்பு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அதுக்காக அதுக்கப்புறம் வெங்காயம் அரிசி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வடை போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா கேரட்டை கிரேட் பண்ணி கேரட் பச்சடி பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகுது வடை போடுறதுக்கு, எண்ணெய் சூடானோன்னே அவ்வளோதான் வடையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். மேக்ஸிமம் இன்றைக்குள்ளே சமையல் முடிஞ்சிட்டு. வடையை தட்டி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வெந்தோன்னே எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் வடை போட்டு முடித்தாச்சு. நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டு சாமி ரூமும் பூஜை ரூமும் ரெடி பண்ணியாச்சு. பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன லன்ச் பண்ணியிருக்கேன் குயிக்காக பார்க்கலாமா? வடை பண்ணியிருக்கேன், பச்சடி கேரட் பச்சடி, மாங்காய் பச்சடி, சாம்பார், வடை, கடலைப்பருப்பு வடை தான் போட்டேன், பாயசம், பருப்பு, அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் வீட்டு சமையல். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.